ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுனாலுங்க நம்ம இந்த பிஸ்னஸ் இல்லை ஸோ எதுனா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க, மேலுமே தனியாலாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு யாராவது ஒரு சின்ன சப்போர்ட் தேவைப்படும். நீங்கள் கண்டிப்பாக எது பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, ஸோ எந்த பிஸ்னஸ் ஆகட்டும் எதுனால பண்ணுறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக சப்போர்ட் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கழுவி வச்சிட்டாங்க தண்ணியெல்லாம். நானே நினச்சிட்டே இருந்தேன் சுத்தமாக டைமே இருக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சண்டேவும் ஒர்க்கு, ஏதோ ஒரு பார்சல் வருது ஸோ பிரிச்சுட்டு அது இதுன்னு பண்ணுற ஒர்க்கு, அதுக்கப்புறம் நை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இப்போயும் ஒர்க்காக இருக்குங்களா, ஸோ ஆஃபீஸ் டைமும் ஃபுல்லாக பிஸியாக இருக்குது. ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா பார்சல் எழுதணும், ஸோ நிறைய பேர் வந்து இதில் ஃபோட்டோ ஸோ அதெல்லாம் நிறையா கேட்கும்போது நம்மளால் ஒன்றுமே சுத்தமாக முடியல. எங்கள் அம்மா தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாமே இப்போ போட்டு மேலும் பார்த்துக்கிறது ஃபுல்லாக எங்கள் அம்மா தான் பார்த்துக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக இப்போ அவங்க கண்ட்ரோல் தான். இப்போ எனக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மீன் எதில் இருக்குன்னு, இப்போ என்னென்னா ஒரே ஒரு சின்ன இதுனால் அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் தான் பண்ணுறாங்க, பட் ஒன்று ரெண்டு இது நம்ம ஆர்டர் வைஸ் அடிக்கப்பேன் ஃபுல்லாக மாற்றி வைக்கிறது, ஸோ அது மட்டும் பண்ணுவாங்க. பட் எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா க்ளீனாக வச்சுருவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கழுவி எல்லாமே இப்போ பாருங்கள் சிம்பு வந்து இருக்குது. சிம்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு சிம்பு இருக்குது. ஸோ சிம்பு வந்து சீக்கிரமாக குட்டி போடக்கூடிய வெரைட்டிங்க, நல்லா வேகமாக குட்டி போடும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி ஆஃப் கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. என்னென்ன வெரைட்டி நான் சொல்லிடுறேன். எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லோ இருக்குது, இந்த எல்லோ டெக்ஸிரோ டைப்பு. அதே மாதிரி நிறையா பேர் எதிர்பார்க்குறது என்னென்னா நிறைய பேருக்கு தெரிகிற வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான். ஸோ என்ன என்ன சொல்கிறது, அந்த ப்ரோ எல்லோ டெக்ஸிரோனா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸில் இருக்குது, பட் இது வந்து எல்லோ டெக்ஸிரோ பேஸு, பட் வந்து வெரைட்டி நிறையா இருக்குங்க. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கப்பி வெரைட்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி இருக்கும். ஸோ அந்த வெரைட்டி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வெரைட்டி தான் தெரியும். ஸோ அந்த வெரைட்டி தவிர்த்து நீங்கள் வேறு வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு தெரியாத மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆஃப் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து நார்மல் மாதிரி தெரியும், பட் இது வந்து நார்மல் இல்லை, இது ஒரு வெரைட்டி, ஓகேங்களா. பட் மிக்சிங்காக விட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிப்போயிடும். அதே மாதிரி இந்த ஃபுல் பிளாக்கு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பிடிச்சதுங்க இந்த பிளாட்டினம் கப்பி வெரைட்டி, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டி ஆஃப் கப்பீஸ் இருக்குது. ஸோ நிறையா வெரைட்டியில் இருக்குது, பட் என்னென்னா நம்மளுக்கு அது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அது எல்லாருமே வந்து சொல்கிறது இல்லை. என்ன சொல்கிறது, நானுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிலே விட்டுருவேன். அது இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி ப்ளூ டைப்பு. இந்த கப்பியில் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து இதாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து சீக்கிரம் இதாகணும் ப்ரோ, பட் என்னென்னா குட்டி போடணும் அப்படின்பாங்க. கப்பி நார்மலாக குட்டி போடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து க்ரீன் மொசைக் டைப். இந்த கப்பியில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்கரு, ஸோ இந்த லெமன் ஆஸ்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டைப்பு. மீன் வளர்க்குறதுல மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி மெயின்டெனன்ஸு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா மீன் போட்டால் எப்படி அடிச்சுக்கி சாப்பிடுது. செனகல் அதே மாதிரி ப்ரோ, செனகலுக்கு மோட்டர் வைக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. செனகலுக்கு இந்த கப்பிக்கெலாம் மோட்டர் தேவை, பட் என்னென்னா தண்ணி மட்டும் அப்பப்போ வாட்டர் சேஞ்சிங் பண்ணிக்கோங்க. ரெண்டு விஷயத்தினால வந்து மீனாக இருக்கும். ஒன்று வந்து தண்ணி கரெக்டாக வாட்டர் சேஞ்சிங் கரெக்டாக பக்காவாக பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிசீஸ் வந்து இறக்குறதோட தண்ணி மாத்திரம். அதே மாதிரி இந்த ரோசி பருப்பு இருக்குல்லைங்க, ஸோ இந்த மாதிரி எனக்கு இறந்தது ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. ரோசி பருப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மீன், சூப்பரான மீன், எந்த டிசீஸ் எதுவுமே வராமல் தான் இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இறந்துச்சு. ஸோ அது எதுனாலன்னு சொல்லிடுறேன். தண்ணி மாத்திரப்ப சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு டப்பாவோ இல்லை ஏதோ ஒன்று வைப்பீங்க, அப்போ மீன் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அது ஏன்னு தெரில, இப்போயுமே எனக்கு ரொம்ப சாய்க்கிங்காக இருந்துச்சு. செம்ம ஆக்டிவாக இருந்த மீன் டக்குன்னு பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. இதுலையும் அந்த மீன் தண்ணி மாற்றி கிட்டத்தட்ட இறந்த நாளாக இருந்துச்சு. தெரியும் மீன் மேலே வரல, எதுவுமே நானாக மாற்றினேன். ஸோ அப்படி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்ஸ்லாம் புதுசு புதுசாக வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மெயின்டெனன்ஸுன்ட்டு ஒன்றும் இல்லைங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். என்னென்னா நீங்கள் வந்து எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷுக்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா செனகல் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது அந்த ட்ராகன் மாதிரி இருக்குங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த சின்ன வயசுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் படமும் பார்ப்பீங்களா, ட்ராகன் மாதிரியே இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த ட்ராகன் மீன் மாதிரியே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. நீந்த முதல்ல பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதனால தான் செனகல் மேலே இந்தளவுக்கு கிரேஸியாக நிறைய பேர் இருக்காங்க. நான் கூட நினச்சது என்னடா செனகல் செனகலுங்கிறாங்களே அப்படின்ட்டு, பட் இப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் ப்ரோ ஃபிஷஸ் நான் புதுசாக வளர்க்கணும் ப்ரோ, என்ன ப்ரோ ட்ரை பண்ணுறேன் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி சந்தோஷமாக வளர்த்துங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ் வந்து ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது, பீட்டா ஃபிஷில் வளர்க்கலாமா அப்படின்னா பீட்டா ஃபிஷ் வளங்க, என்ன ஃபிஷ்னாலும் ட்ரை பண்ணுங்க. பட் என்னென்னா அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி இந்த சன்ரைஸ் மோலி, இந்த தம்பயர் மோலின்னு யார் எதுக்கு சொன்னாலும் தெரியல, இந்த சன்ரைஸ் மோலி ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். தம்பயர் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வெரைட்டி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூஸ் பண்ணும்போது என்னென்னா எல்லாருமே நல்லதாக சூஸ் பண்ணுவோம், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து எங்கே எதனால் ஃபிஷ்ஷாக இருக்குதுன்னா சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மோட்ரு. ஸோ மோட்ரு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்க்கணும், மோட்ரு இல்லாமல் மீன் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பட் என்னென்னா மோட்ரு இல்லாமல் எப்படி வளர்க்க முடியும், ஸோ அதான் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா, ஒன்றே ஒன்று தாங்க, ஃபிஷஸ்னுடைய குவான்டிட்டி போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக ஃபிஷ் விடுறீங்களோ ஸ்பேஸ் அந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ மோட்டரே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்றைக்குமே சொல்கிறேன் அதுதான், மோட்டர்லாம் மீன் வளர்க்க முடியுமா முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. உண்மையான முடியுங்க. பட் என்னென்னா ஃபிஷஸ்னுடைய குவான்டிட்டி ரொம்ப 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 கம்மியாக போட்டிங்கன்னா எந்த மீனுக்குமே மோட்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. நீங்கள் கோல்டு ஃபிஷ், அது கோல்டு ஃபிஷ்ஷுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ், பட் என்னென்னா அதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்து வைக்கணும், தாராளமாக வளர்த்தலாம், அதுவுமே மோட்டர் இல்லாமல் பட் பாசிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சென்சிட்டிவான ஃபிஷஸ்லாம் இருக்கும். உதாரணம் இந்த கேட் ஃபிஷ், அதுக்கெல்லாம் ப்ரோ மோட்டர் வைக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் என்ன ஸ்பேஸ் எந்தளவு கொடுக்கும், அந்த பிளாக் ஹோஸ்ட்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. மேலும் ரொம்ப 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 நல்லாயிருக்கு, ரொம்ப இதாக இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் டேங்கில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பட் என்னென்னா இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கேரிங்காக இருக்கணும், அதுதான் மெயின் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் போட்டு டம்ப் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். ஃபிஷ் வந்து ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் 4 பேர் 5 பேர் எடுக்கிறேன்னா, ஸோ நான் வச்சுருக்க அந்த டப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் அதிகம், ஓகேங்களா, 2 பேர் போதும். இதுக்கு மேலே நான் டம்ப் பண்ணேன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், ஃபிஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை ப்ரோ. அதுக்கப்புறம் நான் ஃபிஷ் வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ, என்ன ப்ரோ தண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறனா போர் வாட்டர் பெஸ்ட்டு. நான் என்னோடய சிஸ்டம் சொல்லுவேன், இல்லை ப்ரோ என்கிட்ட போர் வாட்டர் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு உப்பு தண்ணி யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ எனக்கிட்ட கார்பரேஷன் வாட்டர் தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா முடிஞ்சளவுக்கு அது ஆல்டர்னேட்டிவ் பண்ண ட்ரை பண்ண சொல்லுவேன். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ப்ரோ அதுதான் இருக்குன்னா ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வச்சு ஸ்டோர் பண்ணி தண்ணி யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா நீங்கள் ஆசைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி. பட் நான் என்னோடய சஜஷனில் அந்த தண்ணி பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ஃபிஷஸ் ஏதாவது டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். அதுக்கப்புறம் ப்ரோ கப்பி ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா அந்த புதுசாக வாங்கினதோட வந்து பார்த்திங்கன்னா எட்டி குதிச்சியாக இருக்கும். ஸோ நிறையா ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த சோட்டையில் அதெல்லாம் வாங்கும்போது எட்டி குதிச்சா இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரைஸ் எல்லாம் ப்ரோ நான் எத்தனை பேர் ப்ரோ, அதே மாதிரி இன்சிலாம் வாங்கும்போது நம்மளுக்கு தெரியாது யார் இன்சிலாம் வாங்குறது அப்படின்லாம். இப்போ புதுசாக வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காசு அதிகம் போட்டு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வாங்குறீங்க. தயவு செஞ்சு அப்படி புதுசாக வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டு வாங்காதீங்க. அப்படி இல்லை ப்ரோ என்கிட்ட இடம் இருக்குது, ரெண்டு காசு இருக்குது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ண தப்பு இல்லை. பட் என்னென்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டப்பு டப்புன்னு ஆர்டர் பண்ணுவாங்க, நானும் ஓகே அப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டு விடுவோம். அவங்களுக்கு என்னென்னா ஃபிஷ் பற்றி நாலேஜ் இருக்காது ப்ரோ, டக்னி இது ப்ரோ இது இப்படி ஆகுது ப்ரோ என்ன ப்ரோ காரணம் அப்படின்பாங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷனுடைய கேரிங் முக்கியங்க. ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு எது இது எது கூட விடணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ வந்து குட்டி போடுற வெரைட்டின்னு இருக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்லே பண்ணுற வெரைட்டி இருக்கும். இந்த போலார் பேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி கொஞ்சம் சென்சிட்டிவ் அக்ரெசிவ்னு சொல்லலாம். அது அதோடய பேர் வந்து ஈஸியாக வளர்த்தலாம். பட் என்னென்னா மற்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அடிச்சுக்கவும் அது மாதிரிலாம் பண்ணும். ஸோ நீங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு பேரெல்லாம் விட்டிங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவ், ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸி ப்ரீடிங் தான், ப்ரீடிங்லாம் ஈஸி, ரொம்ப ப்ரீடிங் ஈஸிலாம். அதுக்கப்புறம் இந்த பீட்டா ஃபிஷ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா விட்டு வளர்க்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். பீட்டா ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் ஒன்றா விட முடியாது தரம், மற்றபடி எல்லாத்துக்கு கூட ஒன்றா விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ப்ரோ எல்லாம் ப்ரோ எனக்கு இது மாதிரி டவுட் இருக்குது ஏதோ ஒன்றா என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட வாங்கினதான் மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணணும் அப்படிலாம் இல்லை, என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கால்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள், என்ன டவுட்னாலும் கேளுங்க நான் சொல்லுவேன், முடிஞ்சளவுக்கு கால்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் ப்ரோ. இந்த மாதிரி ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா டேங்கில் வளர்த்துறது பெஸ்ட்டாக, ஸோ சாயில் போட்டு வளர்த்துறது அப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் ஃபிஷ் வளர்த்துன்னு நினச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி வளர்த்துங்க. ஃபிஷ்ஷுன்ட்ல நீங்கள் எனி பேர்ட்ஸு எனி ஃபிஷஸ்ஸு இது மாதிரிலாம் ஒன்று நீங்கள் வளர்த்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்தடுத்த கொண்டு போகும். நான் அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நான் எடுத்த காரணம்னா ஆக்சுவலாக ஒரு நீங்கள் எது எது பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஒருத்தரே பண்ண முடியும், அதுதான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன் ஓகேங்களா. சொல்லிட்டேன், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.